ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். ஒருவரின் ஜாதகத்தில் மனைவி அல்லது கணவனை குறிக்கும் இடம் ஏழாம் இடம் தாங்க. பொதுவா ஏழாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ, எந்த கிரகம் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறதோ, அதை பொறுத்து தான் ஒருத்தருக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியின் குணங்கள் அமையுங்க. உங்க ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எண்ணும் போது வரும் ஏழாம் வீடு தான் மனைவி அல்லது கணவனை குறிக்கும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்துங்க. ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை சூரியன் பார்வை செய்தாலோ அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி மூத்தவளாக இருப்பாங்க. மனைவி அழகாகவும் பிரகாசமான தோற்றம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அதிகாரமும் ஆளுமையும் செய்யறவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு ஆடம்பரமான திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அமைப்பு இருக்கிறவங்க பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அரசு விடுமுறை நாட்களில் திருமணத்தை வச்சுக்கலாங்க. இவங்க வாழ்க்கையில பெரும்பாலும் மனைவியை புகழ்ந்துதான் சாதிக்கணும். இவங்களுக்கு கிழக்கு திசையில் இருந்துதான் மனைவி வருவாங்க. ஒரு ஆணின் அல்லது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை பார்வை செய்தாலோ வரக்கூடிய மனைவி அன்பாகவும் அழகாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் மனைவி வாழ்க்கையில ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. திருமணமாகி 7 வருடம் கழித்து இவங்களுக்கு இடமாற்றம் நிச்சயம் உண்டுங்க. அல்லது வாழ்க்கையில ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் சிக்கனமான மனைவி தான் அமையும். மனைவி அதிகமா பயணத்தை விரும்புறவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க மனைவியை அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போய் தான் காரியத்தை சாதிக்கணுங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் அதிகாலையில் திங்கட்கிழமையில் திருமணம் வைப்பது நல்லது. ஒரு ஆண் அல்லது பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்வை செய்தாலோ அவங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு சொத்து இருக்குங்க. இவங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு அதிகமா கோபம் வருங்க. அதே மாதிரி கட்டுமஸ்தான உடம்பு இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு பெரும்பாலும் சகோதரன் இருக்குங்க. மாமியார் வழியில் சொத்தும் கிடைக்கும். பெரும்பாலும் வேலைக்கு செல்லும் மனைவி தான் இவங்களுக்கு அமையும். இவங்க செவ்வாய்க்கிழமையில் திருமணம் முடிப்பது நல்லதுங்க. ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் புதன் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை புதன் பார்வை செய்தாலோ இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி இளமையானவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு காதல் அல்லது பதிவு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பெண்ணாக இருந்தால் வயது குறைவான கணவன் அமையுங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் திருமண தேதி மாறும் அல்லது 2 முறை திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இவங்களோட மனைவியின் வீடு பூங்கா அல்லது பள்ளிக்கூடம் அருகில் இருக்குங்க. இவங்களுக்கு வடக்கு திசையில் கணவன் அல்லது மனைவி அமையும். இவங்க பெரும்பாலும் புதன்கிழமையில் திருமணம் முடித்தால் நல்லதுங்க. ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் குரு இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை குரு பார்வை செய்தாலோ இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஆச்சாரம் அனுஷ்டானம் உள்ள மனைவி அமையுங்க. பெரும்பாலும் மனைவி ஆன்மீகவாதியா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு படித்த மனைவி அமையுங்க. மனைவியோட முகத்தில் பிராமண கலை இருக்கும். அதே மாதிரி மனித நேயமும் இருக்குங்க. பெரும்பாலும் இவங்களோட வாழ்க்கையில தாம்பத்திய சுகம் குறைவாகத்தான் இருக்கும். இவங்களுக்கு வடக்கு திசையில் இருந்து மனைவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இவங்க வியாழக்கிழமையில் திருமணம் முடித்தால் நல்லது. ஒரு ஆண் அல்லது பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தை சுக்கிரன் பார்வை செய்தாலோ இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அத்தை வழியில் இருக்குங்க. சிலருக்கு காதல் திருமணம் அல்லது தாமத திருமணம் நடக்கும். மனைவி அழகாகவும் கவர்ச்சியாக பேசும் தன்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் மனைவி பணத்தை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனைவியின் வீடு நீர் சூழ்ந்த பகுதியில இருக்குங்க. பெரும்பாலும் இவங்க வந்து வெள்ளிக்கிழமையில் திருமணம் முடித்தால் நல்லது. ஒரு ஆணின் ஜாதகத்தில் அல்லது பெண்ணின் ஜாதகத்தில் 7 சனி இருந்தாலோ அல்லது 7 இடத்தை சனி பார்வை செய்தாலோ பலருக்கும் காதல் அல்லது தாமத திருமணம் நடக்குங்க. இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கடன் ஏற்படும். வயது முதிர்ந்த பெண் தான் அமையும். பெரும்பாலும் இவங்களோட திருமணம் இரு வீட்டாரில் ஒருவரது சம்மதம் இல்லாமல் நடக்குங்க. இவங்களுக்கு மேற்கு திசையில் இருந்து மனைவி அமையுங்க. ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7 ராகு இருந்தாலோ அல்லது 7 இடத்தை ராகு பார்வை செய்தாலோ அவங்களுக்கு காதல் திருமணம் அல்லது வேறு கலாச்சாரம் உள்ள மனைவி தான் அமையும். மனைவி வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவங்களா இருப்பாங்க. மனைவிக்கு தோழிகள் அதிகம் இருக்குங்க. திருமணம் முடிந்து 7 ஆண்டுகள் கழித்து தான் இவங்களோட வாழ்க்கை உயருங்க. ஒரு ஆணின் அல்லது பெண்ணின் ஜாதகத்தில் 7 இடத்தில் கேது இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய
கலத்திரத்தின் வீடு சந்துக்குள் அல்லது சர்ச் அல்லது மசூதிக்கு அருகில் இருக்குங்க. பெரும்பாலும் வரக்கூடிய மனைவிக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாய் இருக்கும். இவங்களுக்கு தாம்பத்திய சுகம் குறைவு அல்லது தடையாக இருக்குங்க. மனைவிக்கு சுருள் முடி அதிகம் இருக்கும். பெரும்பாலும் காதல் திருமணம் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கு, இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.